நடிகை பிந்து இதயத்தை திருடாதே சீரியல்ல இனிமே நடிக்க போறதே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில முதன்முறையா நடிகை பிந்து அவர்கள் அதை பத்தி சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இதயத்தை திருடாதே சீரியல்ல ஷஹானா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்க நடிகை தான் பிந்து அவர்கள். இவங்களுடைய யதார்த்தமான நடிப்புக்கு உலகம் முழுக்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடிகர் நவீன் மற்றும் பிந்து அவர்களுடைய ஜோடிக்கு தமிழ்நாட்டுல அதிகமான ரசிகர் கூட்டம் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரீசெண்டா நடிகர் நவீன் அவர்கள் செய்தி வாசிப்பாளரான கண்மணி அவர்களை கூடிய சீக்கிரமே திருமணம் செய்ய போறதா ஒரு செய்திய சொல்லியிருக்காரு. அது ஒட்டுமொத்த இதயத்தை திருடாதே சீரியல் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டுமே உருவாக்கி இருந்துச்சு. இதை தொடர்ந்து இப்போ நடிகை பிந்து அவர்கள் இதயத்தை திருடாதே சீரியல்ல இனிமே நடிக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய கேரக்டர்ல வேற ஒரு புது ஹீரோயின் நடிக்க போறதா ஒரு செய்தி சொல்லப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ நடிகை பிந்து அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல இதயத்தை திருடாதே சீரியல்ல நான் இனிமே நடிக்க போறதே இல்ல அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு வந்துட்டு இருக்கு. அது உண்மை இல்ல, அது முழுக்க முழுக்க வதந்தி மட்டும்தான். நான் ரியல் லைஃப வெறும் ரியல் லைஃபா தான் பாக்குறேன், அதை என்னைக்குமே என்னோட ரியல் லைஃபுக்குள்ள கொண்டு வர மாட்டேன். அது மட்டும் இல்லாம நவீன் என்னோட கோ ஆர்டிஸ்ட், அதை தாண்டி அவரு என்னோட நல்ல நண்பர், இதுதான் உண்மை. இதை தவிர வேற எதுவுமே எங்களுக்குள்ள இல்ல அப்படின்றதையும் ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. மேலும் எனக்கு இதயத்தை திருடாதே சீரியல் ரொம்பவே முக்கியமான ஒரு சீரியல், அதை விட்டு நான் இப்போதைக்கு போக மாட்டேன் அப்படின்றதையும் சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை பிந்து சொல்லியிருக்க விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.